ஏன் ப்ரோ விக்ரம் த்ரீ? ஸோ அந்த லோகேஷ் அந்த மல்டி யூனிவர்ஸ் கான்செப்ட் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. நான் மார்வல்ஸ் படம் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் இதையால அந்த ஃபஸ்ட் டைம் கொண்டு வரதுனால ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் அண்ட் அந்த இது அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ற இதுவாக இருக்குது. விக்ரம் த்ரீ தான். ஏன் ப்ரோ விக்ரம்? விக்ரம் நல்லாயிருக்கு. ஸோ ஜெயிலர் போஸ்டரை பார்க்கும் லைட்டாக தெரியலையே, போஸ்டரை பார்த்து தெரியாதுல்ல. ஜெயிலர் லோகேஷ் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் அவர் ஒரு இதுவும் எடுத்துருப்பார். இப்போ நீங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விக்ரம் அந்த கைதியோட அப்படியே ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. இப்போ இதுவும் கண்டிப்பாக அது ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு எல்லாம் எக்ஸெப்ட் இருக்குது. சரி, ரொம்ப பார்ப்போம். கைதியில் வந்து அவரோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்டதே தியேட்டரில் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ அவரும் உள்ள என்ட்ரி ஆகி வரும்போது அடுத்த பாட்டில் என்ன மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே. ஸோ அந்த லோகேஷ் அந்த மல்டி யூனிவர்ஸ் கான்செப்ட் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. நான் மார்வல்ஸ் படம் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் இதையால அந்த ஃபஸ்ட் டைம் கொண்டு வரதுனால ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் அண்ட் அந்த இது அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ற இதுவாக இருக்குது. ஜெயிலர் வந்து ரஜினி சார் பண்ணுறாரு சார், ரஜினி சாருக்காக. ஓகே, பார்க்கலாம், ரஜினிக்காக பார்க்கலாம். பட் ஆல்ரெடி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவர் ஒரு ஆக்டராக ஓகே, பட் ஆனால் அந்த பொலிட்டிஷியன் அது மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ நெல்சனோட டைரக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? நெல்சன் டைரக்ஷன் ஓகே தான். யாரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு லோக்கி? ரீசெண்ட்லாம் லோக்கி ஆகுது நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நல்லாயிருக்கு, அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் ஆல்சோ நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. யாரோட நடிப்பு நல்லாயிருக்கு? கமல் சார் தான், ரஜினி சார் தான்? கமல் தான். கமல் தான். ஏன் கமல் தான்? அது சின்ன வயசுலேருந்தே அது பழகிருச்சான்ட்டு என்னன்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே கமல் ஸ்டைல்னா ரஜினி, ஆக்டிங்னா கமல்ன்ட்டு அப்படி அந்த ஃபார்மாலிட்டிஸே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அந்த விக்ரமில் பார்த்தீங்கன்னா கூட அந்த எமோஷன் சீன்ஸு, அந்த அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது அவரோட ஃபேஸ்லேயே நல்லா இருந்தது. அவருக்காக அந்த சென்டிமெண்ட் சீன் இன்னும் நல்லா இன்னும் நல்லா மைண்டில் நல்லா அப்படியே ஆழமாக பழகிற மாதிரியே இருக்காரு. விக்ரம் த்ரீயில் யாரோட ஆக்டிங் வெயிட் பண்ணுறீங்க? கமல் சார், சூர்யா சார் தான் இருக்கு. சூர்யா. சூர்யா? ஏ சூர்யா சார். சூர்யா அந்த விக்ரம் டூவில் அவரோட காஸ்ட்யூம்ஸ் அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் நல்லாயிருக்கு. ஸோ அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி அவர் இன்னும் ஸ்க்ரீனில் எப்படி பெரிய ஸ்க்ரீனில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு வில்லன் செட் ஆகுதா? வில்லன் ரோல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். செட் ஆகிடும் ஆகிடும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவருக்கு நல்ல சூட் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட் லுக்லேயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஸோ நல்லாயிருக்கும் அவருக்கு பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகேவா? ஜெயிலருக்கு வெயிட் பண்ணீங்கன்னா விக்ரம் த்ரீக்கு வெயிட் பண்ணீங்களா ப்ரோ? விக்ரம் த்ரீ தான். ஏன் ப்ரோ விக்ரம்? விக்ரம் நல்லாயிருக்கு. ஸோ ஜெயிலர் போஸ்டரை பார்க்கும்போது லைட்டாக தெரியலையே, போஸ்டர் பார்த்து தெரியாதுல்ல. ஜெயிலர் ரஜினி சார் பண்ணுறாரு இல்லையா? ம். ஸோ விக்ரம் கமல் சார் பண்ணுறாரு. ஸோ எந்த படத்துக்கு மோஸ்ட்டாக வெயிட் பண்ணுறீங்க? விக்ரம் தான். யாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கும்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கும், அது அதுக்கு வரலாம் சொல்ல முடியாது. ஸோ என்னோட ஒப்பீனியனில் சும்மா விக்ரம் பண்ணுறேன். டேரக்டர் வைஸில் யார் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க? லோகேஷ் கண்ணா. நெல்சனா? லோகேஷ் கண்ணா. ஏன் நெல்சன் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இல்லை, எனக்கு லோகேஷ் கண்ணா டேரக்ஷன் பிடிச்சிருக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நெல்சனுக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஆ இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அப்படி ஆகிடாதுல்ல. ரஜினி சார் ஆக்டிங் எப்படி பார்க்குறீங்க? இந்த வயசுலேயும் ரெண்டு பேரும் பண்ணுறாங்களே, பெரிய விஷயம் தான் ரெண்டு பேரும் பண்ணுறதுல இந்த வயசில் பண்ணுறாங்க. விக்ரம் த்ரீ தான் ப்ரோ. ஏன் ப்ரோ விக்ரம்? லோகேஷ்காக நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்காக வெயிட் பண்ணலாம். டேரக்ஷனுக்கு அதில் ரஜினி சார் இருக்கிறாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஜெயிலர் ஆக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரோ, லோகேஷோட டேரக்ஷனுக்காகவே பார்க்கலாம். நெல்சனுக்கு ஒரு கம்பேக் இருக்குமா ஜெயிலர்? கம்பேக்காக இருக்கலாம் கன்ஃபார்ம். ஏன்னா ஒரு முறை தான் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு மிஸ்டர் டாக்டர்லாம். டாக்டரோட இது நம்ம எக்ஸப்ட் பண்ணல, நல்லா கொடுத்தாரு. ஜெயிலர் பார்க்கலாம். கமல் சார் நடிப்பு எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவர் இதுக்கு மேலே சொல்ல முடியும். ரஜினி சாரோட நடிப்பு சூப்பர் ஸ்டார். அது அவர் வேறு ப்ரோ, அவங்க ரெண்டு பேர் லெஜெண்ட், அதை கம்பேரே பண்ண முடியாது. அவங்க அவங்க தான். யாரோட நடிப்புக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க? ரஜினி சாரா கமல் சாரா? கமல் சார் ரொம்ப நாள் கம்பேக் கொடுத்துருக்காரு. ரஜினி சார் ரொம்ப ரொம்ப மூவிஸ் இப்போ ஓடலை, வந்த எதுவுமே அவ்வளோ அந்த பழைய இது ஓடலை. கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் ரஜினி சார். அடுத்தது நெல்சனுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக ப்ரோ, ஒரே ஒரு படம் தான் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு மிச்சம். ஆனால் அது பீஸ்ட்டும் கேஜி ஃபோடுவரெலாம் கண்டிப்பாக ஓடிடுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் மூவி நல்லதாக கண்டிப்பாக வரும். விக்ரம் த்ரீயில் யாரோட கேரக்டருக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க? சூர்யா. சூர்யா? ஏன் சூர்யா? சூர்யா இது மாதிரியும் எல்லோரும் ஒரு சார் விஜய் சேதுபதி சார்லாம் ஆல்ரெடி மாஸ்டரில் பார்த்து அதே மாதிரி தான் இருந்தது வில்லன்லாம். சூர்யா யாரும் எக்ஸப்ட் பண்ண அந்த மூவியில் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தப்ப தான் சூர்யாவோட வில்லன் அது ஃபஸ்ட் டைம் வில்லனாக வேறு பண்ணார். செம்மையாக இருந்தது. அவருக்கு வில்லன் செட் ஆகுதா சூர்யா? வேறு ப்ரோ, நெகட்டிவ் ரோல் தான் ப்ரோ. நெகட்டிவ் ரோல்ஸ் இப்போ எல்லாம் லைக் பண்ணுறாங்க. ரெண்டாவது செம்மையாக பண்ணியிருந்தார்.
கோலட்சி மாசார் இருக்காரு, அப்போ அவரு தான் வில்லன் ஆயிடுச்சு. ஹீரோவா யார் இருக்கலாம், விக்ரம் இருக்கலாமா இல்ல டில்லி இருக்கலாம்? விக்ரம். விக்ரம் டில்லி கேரக்டர் என்ன மாதிரி யார் வரும்னு எதிர்பார்க்க? அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டுல என்னதான் இருந்தாலும் அந்த லோகேஷ் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் அவர் ஒரு இதுவும் எடுத்துருப்பார். இப்போ நீங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விக்ரம் அந்த கைதியோட அப்படியே ஒரு காம்பினேஷன் இருந்தது. இப்போ இதுவும் கண்டிப்பாக அது ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு எல்லாம் எக்ஸெப்ட் இருக்கு. சரி, ரொம்ப பார்ப்போம். கைதியில் வந்து அவரோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்டதே தியேட்டரில் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ அவரும் உள்ள என்ட்ரி ஆகி வரும்போது அடுத்த பாட்டில் என்ன மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். தேங்க்யூ. ஓகே.